அதாவது எல்லா வயது உடைய நபர்களுக்கும் இந்த வெள்ளையங்கிரி மலைக்கு ட்ரெக்கிங் போகிறதுக்கு பின்னாடி ஒரு ரிஸ்க் இருக்குது அப்படிங்கிறது தெரியறது கிடையாது அந்த ரிஸ்க் என்ன அப்படின்னு தெரியாமே இப்போ திருப்பதி மலை ஏறமே டாக்டர் அதனால வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்ப சரி இப்போ நீங்க கேட்கலாம் சார் ஊட்டி கொடைக்கானல் எல்லாம் வந்து வெள்ளியங்கரி மலையோட ஹைட்டான மலையா முதல்ல வேகமாக மேலே போறதும் அடுத்து கடைசியாக அந்த ஆறாவது ஏழாவது மலை மேலே ஏறுறதும் வந்து இந்த மவுண்ட் எவரெஸ்டோட உயரம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட எட்டாயிரம் மீட்டர்களுக்கு மேலே கடல் மட்டத்திலேருந்து இப்போ வெள்ளியங்கி மலையோட உயரம் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும் நம்மள ஃபிட்டாக இருக்க ஹெல்த்தியாக இருக்கிறோம் அதனால் நம்ம தாராளமாக மலை ஏறலாம் அப்படின்னு சொல்லி நினச்சி போகிறோம் இல்லையா நம்மளே அந்த ரிஸ்க்குக்கு உள்ளாகலாம் எல்லாருக்கும் வணக்கம் நான் டாக்டர் கார்த்திகேயன் அதாவது நான்கு நாளைக்கு முன்னாடி பேப்பரில் வந்த நியூஸ் என்னன்னா வெள்ளியங்கிரி மலை ஏறின மூன்று பேர் அதாவது அறுபத்தி எட்டு வயது மதிக்கத்தக்க ஹைதராபாத்தை சேர்ந்தவர் மதியானம் ஒரு மணிக்கு முப்பத்தி ஐந்து வயதுடைய சேலத்தை சேர்ந்த நபர் அதே நாள் மதியானம் நாலு மணிக்கும் நாற்பத்தி ஆறு வயதுடைய தேனியை சேர்ந்த ஒரு நபர் அடுத்த நாள் விடிகாலை நேரத்திலையும் இறந்திருக்காங்க அதாவது ஒரு பதினெட்டு மணி நேர இடைவெளிக்குள்ளார மூன்று இறப்புகள் இந்த வெள்ளியங்கிரி மலையை ஏறும்போது ஏற்பட்டிருக்கு இந்த வெள்ளியங்கரி மலை பொதுவாக பிப்ரவரி மாசத்துல இருந்து மே மாசம் வரைக்கும் ஓபன் பண்ணி வைப்பாங்க மக்கள் ஏறுவதற்காக அந்த சமயத்தில் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி இருபத்தி அஞ்சாம் தேதி வேலூரை சேர்ந்த இருபத்தி நாலு வயது இளைஞர் இறந்திருக்காரு மார்ச் பத்தாம் தேதி இருபத்தி ரெண்டு வயதுடைய கோவையை சேர்ந்த ஒரு வாலிபரும் இறந்திருக்காரு ஆக இந்த வருஷம் இறப்புகள் போன வருஷம் ஆல்ரெடி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஒன்பது இறப்புகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு அதாவது எல்லா வயது உடைய நபர்களுக்கும் இந்த வெள்ளையங்கிரி மலைக்கு ட்ரெக்கிங் போகிறதுக்கு பின்னாடி ஒரு ரிஸ்க் இருக்குது அப்படிங்கிறது தெரியறது கிடையாது அந்த ரிஸ்க் என்ன அப்படின்னு தெரியாம பல பேர் இந்த பில்கிரிமேஜ் ஒரு புனித பயணமாக கருதி போகிறவங்களும் இருக்காங்க ட்ரெக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு சாகச பயணமாக கருதி போகிறவங்களும் இருக்காங்க என்னன்னா எதனால் இந்த இறப்புகள் ஏற்படுது அப்படிங்கிற மருத்துவ காரணம் பல பேருக்கு தெரியாது புரியாது அதை இன்றைக்கி நான் தெளிவாக விலைக்கு சொல்ல போகிறேன் இந்த ரிஸ்க்கு எப்படி நம்ம குறைக்கலாம் இதற்கு ஏதாவது மருந்துகள் இருக்கா அப்படிங்கிறதையும் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் ஒரு விஷயம் நாம் வச்சுக்கணும் நம்மள ஃபிட்டாக இருக்கிறோம் ஹெல்த்தியாக இருக்கிறோம் அதனால் நம்ம தாராளமாக மலை ஏறலாம் அப்படின்னு சொல்லி நினச்சி போகிறோம் இல்லையா நம்மளே அந்த ரிஸ்க்குக்கு உள்ளாகலாம் நம்ம எவ்வளோ ஃபிட்டாக இருந்தாலும் நம்மளுக்குமே அந்த ரிஸ்க் இருக்குது அப்படிங்கிறது எல்லாருமே தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் ஏன்னா மலை ஏறுதல் அப்படிங்கிறது அப்படிப்பட்ட ஒரு விஷயம் இப்போ ஒவ்வொரு ஃபேக்டாக பார்த்துக்கிட்டே வருவோம் முதல்ல வந்து இந்த வெள்ளியங்கிரி மலை கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த வெள்ளியங்கிரி மலை அப்படிங்கிறது ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு ஏழு மலை தொடர்கள் இந்த ஏழு மலைகளை தாண்டி நாம் அங்கே மேலே போய் இறைவனை பார்த்துட்டு வரோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு புனித பயணம் இது நிறைய பேர் பண்ணுறாங்க இந்த வெள்ளையங்கிரி மலையோட அதிகபட்ச உயரம் அப்படிங்கிறது எவ்வளோ அப்படின்னா ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பது மீட்டர் சி லெவல்லேருந்து இப்போ மலையேறுபவர்கள்ல இப்போ மவுண்ட் எவரெஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய உலகத்திலேயே மிக அதிகமான உயரம் உடைய மலை ஏறுறோம் அப்படின்னு வைங்களேன் மவுண்ட் எவரெஸ்ட் தெரியும் உங்களுக்கு எத்தனை பேர் இறந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மவுண்ட் எவரெஸ்ட்டோட உயரம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட எட்டாயிரம் மீட்டர்களுக்கு மேலே கடல் மட்டத்துலேருந்து இப்போது வெளியங்கிரி மலையோட உயரம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பது மீட்டர் மவுண்ட் எவரெஸ்ட்டு எட்டாயிரம் மீட்டருக்கு மேலே அப்போது மவுண்ட் எவரெஸ்ட் ஓகே டாக்டர் நீங்கள் சொல்கிற மாதிரி பெரிய லெவலில் ஒரு மிகப்பெரிய மலை மிகப்பெரிய ஹைட்டு அதனால் மேலே போகும்போது பிரச்சனை ஏற்படலாம் இது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பது மீட்டர் தானே அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது தப்பு ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம மேலே ஏற 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 ஒரு கடல் மட்டத்துலேருந்து நம்ம மேலே போக 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 என்ன ஆகுங்க ஆக்சிஜன் அளவுகள் அப்படிங்கிறது குறைஞ்சிக்கிட்டே போகும் இதுதான் முதல் முக்கியமான விஷயம் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இப்போது எவரெஸ்ட்லாம் நம்ம சொல்லவே வேண்டியதில் எவரெஸ்டோட பேஸ் கேம்போட உயரமே ஐயாயிரத்தி ஐநூறு மீட்டர் பல பேர் அந்த லெவல் வரைக்கும் போயிட்டு வருவாங்க ஐயாயிரத்தி ஐநூறு மீட்டருக்கு மேலே போகிறதுங்கிறது மிகப்பெரிய ரிஸ்க் உள்ளதுங்கிறதுனால அதுக்கு மேலே போக மாட்டாங்க அப்படி போகக்கூடியவங்க இன்னும் அந்த லோக்கல் லோக்கல் கைடோட ஹெல்ப்போட தான் வந்து பொதுவாக இந்த முயற்சியில் ஈடுபடுவாங்க இதுக்கு பின்னாடி என்ன ரீசன் இருக்கு அப்படின்னா அதாவது ஹை ஆல்டிட்யூட் மவுண்டெயின் சிக்னஸ் நம்ம ஹை ஆல்டிட்யூட் மேலே போக போக அதுவும் ஸ்ட்ரெயின் பண்ணி மேலே போக போக அட்மாஸ்பியரில் சுற்றுச்சூழலில் ஆக்சிஜனோட அளவுகள் குறைவு ஆனால் உடம்புக்கு அதிகமான ஆக்சிஜன் தேவை அப்படிங்கிற சுச்சுவேஷன் வர வர நம்ம உடம்பு சில பாதிப்புகளுக்கு உள்ளாகுது அதனால வரக்கூடியது ஹை ஆல்டிடியூட் மவுண்டெயின் சிக்னஸ் இந்த அதிகமான ஹைட்டுக்கு போகும்போது நம்ம உடம்புல ஏற் ஏற்படக்கூடிய மாறுபாடுகள் தான் வந்து முக்கியமான விஷயம் இங்கே ஹை ஆல்டிடியூட் மவுண்டின் சிக்னஸ் எப்போ ஏற்படும் அப்படின்னா நம்ம வந்து பொதுவாக வந்து இரண்டாயிரத்தி ஐநூறு மீட்டருக்கு மேலே ஒரு மலையோட உயரம் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு மீட்டருக்கு மேலே இருக்கும்போது எல்லாருக்குமே வந்து அந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு மீட்டரை கிராஸ் பண்ணி நம்ம போகிறோம் அப்படின்னா ஏறுறோம் அப்படின்னா எல்லாருக்குமே ரிஸ்க்கு தான் அதில் வந்து டவுட்டே கிடையாது ஆனால் இப்போ வெள்ளியங்கிரி மலையோட உயரம் அப்படிங்கிறது ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பது மீட்டர் ஆனால் என்ன தான் ரெண்டாயிரத்தி ஐநூறு மீட்டருக்கு மேலே தான் இந்த பிரச்சனை ஏற்படும் அப்படின்னாலும் சில பேருக்கு சில குறிப்பிட்ட நபர்களுக்கு ஐயாயிரத்துலேருந்து ஏழாயிரம் அடி அதாவது ஆயிரத்தி ஐநூறு மீட்டர்லேருந்து இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகலாம் ஆயிரத்தி ஐநூறு மீட்டர்லேருந்து ரெண்டாயிரத்தி நூறு மீட்டருக்கு உள்ளாரியே இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகலாம் இப்போ ஆயிரத்து ஐநூறுலேருந்து ரெண்டாயிரத்தி நூறு மீட்டர்னு வரும்போது ஆயிரத்தி எட்நூற்றம்பது மீட்டர் வெள்ளியங்கிரி மலை அதனால் இந்த பிரச்சனை சிலருக்கு ஏற்பட வாய்ப்புண்டு அதனாலதான் பல பேர் இப்ப மலை ஏறிட்டு வந்திருப்பாங்க அவங்களுக்குலாம் பிரச்சனை எழுந்திருக்காது ஆனால் சில பேருக்கு இறப்புகள் நேரிடுது அப்படின்னா இந்த குறிப்பிட்ட சில பேர் ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கலாம் இல்லை அவங்க உடம்புல ஏதாவது ஒரு இப்போ அடுத்த நான் சொல்லக்கூடிய சில பிரச்சனைகளில் ஏதாவது இருந்திருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான காரணம் இப்படி இவங்க பாதிக்கப்படும் போது இவங்களுக்கு இந்த காம்ப்ளிகேஷன் வந்து அவங்க இறந்திருக்கலாம் இப்போ இது வர்றதுக்கான அறிகுறிகள் என்ன தெரியுங்களா தலைவலிகள் இருக்கும் நீங்கள் ஏற ஏற தலைவழிகள் இருக்கும் மிகவும் சோர்வா உணர்வீங்க அதோட அதிகமான ஒரு சோர்வு உங்களுக்கு ஏற்படும் தலை ஒரு மாதிரி அப்படியே மாதிரியும் ஒரு மயக்கம் வருவது போன்ற உணர்வு ஏற்படும் வாந்தி வருதல் போன்ற உணர்வு ஏற்படும் சில பேர் வாந்தியும் எடுப்பாங்க இதெல்லாம் வந்து அக்யூட் மவுண்ட் சிக்னஸ் வர்றதுக்கான அறிகுறி ஆரம்ப அறிகுறிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க யாருக்கு இது வரும் அப்படின்னா சாதாரணமாகவே ஒருத்தர் மலை ஏறும்போது வேகமாக ஏறுறாங்க அப்படின்னு வைங்களேன் அப்போ பிரச்சனை ஐ ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பது மீட்டர் உயரமுள்ள புள்ளைந்த மலையை ஏறுவதற்கு பொதுவாக நாலுலேருந்து நாலரை மணி நேரம் எடுத்துக்கிறதா சொல்லப்படுது அதாவது முதல் இரண்டு முதல் மலை வந்து ரொம்பவே மேலே போய் ஸ்டீப்பாக போய் போகும் போல் இருக்குது அதனால முது நான் போனதில்லை நான் இதெல்லாமே படித்து தெரிஞ்சுக்கிட்டது முதல் மலை ரொம்ப ஸ்டீப் நல்லா இப்படி செங்குத்தாக போகிறதுனால அறுபத்தஞ்சு டிகிரி கோணத்தில் போகிறதுனால அதை கஷ்டப்பட்டு ஏறணும் ஏறி இறங்குனா ரெண்டு மூணு அப்படிங்கிறது கொஞ்சம் ச சமாளித்து ஏறிடலாம் இப்போ இந்த முதல் மலையை ஏறுறதுக்கு முக்கால் மணி நேரம் ஆகுது அடுத்து இரண்டாவது மூன்றாவது மலை இந்த ரெண்டு மூணு கிராஸ் பண்றதுக்கு நாற்பத்தஞ்சு நிமிஷத்துல இருந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் ஆகுது அடுத்து நாலாவது ஐந்தாவது மலையை கிராஸ் பண்றது அப்படிங்கிறதும் நாற்பத்தஞ்சுலேருந்து இருந்து அறுபது நிமிஷம் வரைக்கும் அதாவது இன்னொரு ஒரு மணி நேரம் ஆகுது அடுத்து வரக்கூடிய ஆறு ஏழு அப்படிங்கிறது இதுவுமே வந்து ரொம்ப சிரமப்பட்டு மேலே போக வேண்டிய ஒரு ட்ரெக்கிங் போல இருக்குது ஆக முதல் விஷயம் முதல்ல வேகமாக மேலே போகிறதும் அடுத்து கடைசியாக அந்த ஆறாவது ஏழாவது மலை மேலே ஏறுறதும் வந்து ரொம்ப அறுபத்தஞ்சு டிகிரி கோணத்தில் சிங்குத்தா கொஞ்சம் மேடு பள்ளங்களும் நிறைந்த இடத்துல நம்ம ஏற வேண்டிய சூழ்நிலை இருக்காங்க இப்போது நம்ம மிக வேகமாக ரெஸ்டே எடுக்காமல் நம்ம ஏறுறோம் அப்படின்னா நம்ம நான் சொன்னோம் இல்லையா மௌண்டென் சிக்னஸ் மேலே ஏற 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 உங்களுக்கு ஆக்சிஜன் அளவுகள் குறையுது ஆனால் நீங்கள் கஷ்டப்பட்டு ஏறிக்கிட்டே போயிட்டு இருக்கிறீங்க ரெஸ்ட்டு கொடுத்து ஏறுனீங்கன்னு வைங்களேன் உங்களுக்கு பெரும்பாலும் பிரச்சனை ஏற்படாதுங்க ஆனால் எப்போ ஒருத்தர் ரெஸ்ட்டு கொடுக்காம ரெஸ்க்கு எடுத்து வேகமாக மேலே ஏறுறாங்க அப்படின்னா அப்போ உங்கள் உடம்புக்கு தேவையான ரெஸ்ட்டையும் உங்கள் உடம்பு அட்ஜஸ்ட் ஆகணும் இப்போ ஒவ்வொரு குறிப்பிட்ட அளவுகளுக்கும் ஹைட்டுக்கும் நீங்கள் மேலே போக 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 உங்கள் உடம்பு அட்ஜஸ்ட் ஆகணும் உங்கள் உடம்போட மூச்சு உங்கள் உடம்போட ஆக்சிஜன் அளவுகள் உங்கள் சர்க்குலேஷன் எல்லாமே அட்ஜஸ்ட் ஆகணும் அது அப்படி அட்ஜஸ்ட் ஆனால் அந்த ரெஸ்ட்டு கொடுத்திங்கன்னா கரெக்டாக வந்து நீங்கள் மேலே ஏறுறதுக்கு வசதியாக பெரிய பிரச்சனைகளை நீங்கள் மாத்திக்க மாட்டீங்க ஆனால் தம் கட்டி ஸ்ட்ரெஸ் பண்ணி ஸ்ட்ரெயின் பண்ணி ஒருத்தர் மேலே ஏறுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு மிகப்பெரிய ரிஸ்க் இருக்குன்னு அர்த்தம் அதான் நான் வீடியோ சொன்ன மாதிரி ஃபிட்டாக இருக்கிறவங்களுக்கும் இந்த பிரச்சனைகளுக்கு உள்ளாகலாம் அக்யூட் மவுண்டன் சிக்னஸ்ல சரி இப்போ இந்த பிரச்சனைகளோட அறிகுறிகள் இதுதான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னு நீங்கள் இப்போ நான் சொன்ன மாதிரி தலை வலிகள் இருக்குது தலை கிருகிறப்பு இருக்கு தலை சுத்துதல் இருக்கு வாந்தி வருது அப்படின்னா அந்த நேரத்திலே இது அறிகுறி ஆஹா இது ஒரு பெரிய டேஞ்சர் நம்ம உடம்புக்கு ஏற்பட போகுது அப்படின்னு டக்குன்னு ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது அதை விட முக்கியமாக மேலே ஒரு குறிப்பிட்ட அளவு ஹைட்டு போயிருப்பீங்க கொஞ்சம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு கொஞ்சம் கீழே இறங்கினீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டைம் கிடைக்கும் உங்க பாடிக்கு ரெஸ்ட் பாடி அட்ஜஸ்ட் ஆகிறதுக்கு ஆனால் நம்ம ரெஸ்ட் கொடுக்காம நம்ம மேலே ஏறும்போது தான் பிரச்சனை அதிகமாகுது ஸோ இதுதான் முதல் முக்கியமான ரிஸ்க் ஃபேக்டருங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இருக்கிறவங்களுக்கு இதாக ரிஸ்க் ஃபேக்டர் ஆனால் ஃபிட்னஸ் இல்லாதவங்க சில பேர் இருப்பாங்க பார்த்தீங்களா மருத்துவ காரணங்கள் அதாவது ப்ரீதிங் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இப்போ இதே செயலிழப்பு மைல்டாக இருக்குது ஹார்ட் ஃபெயிலியர் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஆல்ரெடி ஆக்ஸிஜன் அளவுகள் ரொம்ப அதிகமாக தேவைப்படுது ரொம்ப கஷ்டப்பட்டு இதயம் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு இந்த சமயத்தில் இதயத்துக்கு எக்ஸ்ட்ரா ப வேலை பழுவு கொடுக்கறது தப்பு அதே மாதிரி ஆஸ்துமா இந்த மாதிரி ப்ரீதிங் ட்ரபிள் இருக்கிறவங்களுக்கும் அந்த பிராங்கோஸ்பாஷம் ஆகி அந்த மூச்சு விடும் குழாய்கள்லாம் வந்து சுருங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது பிபி அளவுகள் குறைவாக இருக்கு இல்லை அதிகமாக இருக்குது இந்த மாதிரி பேஷண்ட்டுக்கும் பிரச்சனை சர்க்கரை அளவுகள் அது சர்க்கரை நோய் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு சர்க்கரை அளவுகள் வேரியேஷன் இருக்கும் சடனா டப் சக்கரை ட்ராப் ஆகலாம் இல்லை சக்கரை அதிகமாகலாங்கிற பிரச்சனை இருக்கிறதுனால அவங்களுக்கு ரிஸ்க் அதிகம் கொரோனா அப்போ ஐசியூவில் அட்மிட் ஆகிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னாலே கொரோனா பொதுவாக யாரை பயங்கரமா தாக்குச்சு ஐசியூல அட்மிட் பண்ண வச்சிருச்சுன்னா இந்த மூச்சு விடும் பிரச்சனை இருக்கவங்கள தான் அதிகமாக வந்து அவங்களை வந்து ஐசியூவுக்கு கொண்டு போன கொரோனா மெயினான காரணம் வந்து இதுதான் அவங்களுக்கு மூச்சு விடும் பிரச்சனை இருக்கவங்க ஸோ இவங்களாம் வந்து ஆல்ரெடி ஐசியூக்கு போயிட்டு வந்திருக்காங்க அப்போ இந்த மாதிரி ட்ரெக்கிங்லாம் போகிறதுங்கிறது ஹைலி ரிஸ்கி இப்போ அங்கே ட்ரெக்கிங் போகும்போதே ஒரு குச்சி களிகள் மூங்கில் களிகள் கொடுப்பாங்க அது வந்து நம்ம வாங்காமல் இருக்கக்கூடாது நம்ம ஏன் கஷ்டப்பட்டு ஏறுறோம் இதுக்கு இந்த மூங்கில் கழிகள்லாம் தேவையானு நினச்சிங்கன்னா திரும்பி வரும்போது தான் உங்களுக்கு அந்த மூங்கில் கலியோட அவசியம் தெரியும் ஏன்னா திரும்பி வரும்போது மூங்கில் கழிகள் நம்ம கை கால்கள்லாம் வந்து அந்தளவுக்கு பேலன்ஸ் கிடைக்காது அதனால் மூங்கில் கழிகள் வச்சு ஏறுறது முக்கியம் மொத்தத்தில் இந்த பிரச்சனைகள் மெடிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்களுக்கு இந்த ரிஸ்க் அதிகமாகுது மேலே ஏற ஏற அதனால் உடனடியாக ஏறுறத நிறுத்தணும் இந்த அறிகுறிகள் தென்படும்போது ரெஸ்ட் எடுக்கணும் இப்போ என்னென்னா சில பேருக்கு வந்து இதோடு ஏறிடுவாங்க மலை ஏறிறிட்டமே அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் மலை ஏறின பின்னாடியும் இந்த வாந்தி இருக்குது த தலைவலிகள் இன்னும் குறையவே இல்லை பசியும் எடுக்க மாட்டேங்குது மலை ஏறியாச்சு ரெண்டு ஒரு நாள் ரெண்டு நாள் கூட ஆயிருக்கலாம் பசியும் எடுக்க மாட்டேங்குது படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா இது கண்டிப்பாக மவுண்டெயின் சிக்னஸ் அதிகமாகிட்டு போகுதுன்னு அர்த்தம் தூக்கமே வராது ஸோ இப்போ வந்து நீங்கள் அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் கொடுத்தாணும் சீக்கிரம் கீழே போகணும் கீழே இறங்கிறது சேஃபு அந்த ஆல்டிட்டில் நீங்கள் இருக்கிறதே நல்லது கிடையாது அவ்வளோ ஹைட்டில் இருக்கிறதே நல்லது கிடையாதுன்னு சொல்ல வரேன் ஒன்று ஒரு நாள் இரண்டு நாள் கழிச்சு கூட இதை டெவலப் ஆகலான்னு சொல்ல வரேன் அதனால நீங்கள் நம்ம வந்து இறங்குறது முக்கியம் ஏன் அவ்வளோ டேஞ்சர் அப்படிங்கிறத அடுத்து சொல்கிறேன் பட் ரெஸ்ட் எடுக்கணும் கண்டிப்பாக ஆல்கஹால் ஸ்லீப்பிங் பில்ஸ் தூக்கம் வரலன்னு தூக்கம் மாத்திரை இந்த மாதிரிலாம் எதையும் டேஞ்சராக ட்ரை பண்ணோம்னா அது இன்னும் மிகப்பெரிய ரிஸ்க்கு அந்த ரிஸ்க்கு என்ன அப்படின்னா இப்போ வந்து இது வந்து குறிப்பாக மவுண்ட் எவரெஸ்ட்டு இந்த மாதிரி பெரிய பெரிய மலைப்பகுதியில் ஏறுறவங்களுக்குலாம் நல்லாவே வரும் ஃபர்ஸ்ட்டு மவுண்டன் சிக்னஸ் தான் வந்திருக்கு தலை சுத்தல் இதெல்லாம் தான் இப்போ அடுத்த ஸ்டெப்பு என்னன்னா உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய சிறிய சிறிய ரத்த குழாய்கள் கேப்பில் லீக் ஆகும் லீக் ஆகி மூளையில் ரத்த கசிவு உண்டாகி மூளைப்பகுதி மூளையே வீங்கிடும் இதை தான் வந்து ஹை ஆல்டிடியூட் செரிபிரல் எரிமா அப்படின்னு சொல்லுவோம் மூளை வீங்கிடுச்சு ஹை ஆல்டிடியூட் செரிபரல் எடிமா வரும்போது பயங்கரமான உடல் அசதி சோர்வு மயக்கம் குழப்ப மனநிலை நம்ம எங்கே இருக்கிறோம் என்ன பண்ணுறோன்னு தெரியாத அளவுக்கு கன்ஃபியூஷன் குழப்ப மனநிலை நடக்கிறதே வந்து நேராக நடக்க முடியாது வா நடக்கும்போது ச தள்ளாட்டம் தெரியும் இதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ தண்ணி அடிச்சிருக்காங்க ஆல்கால் சாப்பிட்ருக்கிறாங்க அதனால இப்படி ஆகிருக்கும் அப்படின்னு நம்ம தப்பாக நினைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு இதெல்லாம் வந்து மூளை வீக்கம் உண்டாடுறதுனால மூளை டேமேஜ் ஆகிட்டு இருக்கிறதுனால வர வரக்கூடிய அறிகுறிகள்னு தெரியாமல் எப்படி ஒரு தண்ணி அடித்தவங்க எப்படி பிஹேவ் பண்ணுவாங்களோ ஒரு ஆள்கால் சாப்பிட்டவங்க அதே மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க ஆனால் என்ன உள்ள நடந்துட்டு ஹை ஆல்டிடியூட் செரிபிளால் எடிமா இது ஆலை கொண்டுடும் என்ன ட்ரீட்மெண்ட்டுங்க இம்மிடியா ஆக்சிஜன் கொடுக்கணும் கீழே கீழே வரணும் அந்த முக்கியம் ஆக்சிஜன் இறங்கும் போது ஆக்சிஜன் கொடுக்கறது சேஃபு அப்புறம் மாத்திரைகள் மருந்துகள் பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டீராய்டு ஓரளவு நம்மளை உயிர்காக்கும் மருந்து டெக்சமெசோன் மருந்து உயிர்காக்கும் மருந்து இந்த மாதிரி சூழ்நிலையில நாலு மில்லிகிராம் டெக்சமெசோன் மாத்திர ஆறு மணி நேரத்துக்கு ஒரு தடவை சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த மூளை வீக்கம் குறைக்க முடியும் அதனால் அதை கொடுப்பாங்க டெக்ஸா மசோன் மருந்து இதெல்லாம் மருத்துவ கண்காணிப்பில் தான் நடக்கும் இருந்தாலும் ஒரு புரிதல் அவேர்னஸ்க்காக சொல்கிறேன் அப்புறம் இப்போ மலை ஏறும்போதே சில சமயம் பெரிய பெரிய மலைகள்லாம் ஏறும்போது இது இருக்குங்க போர்ட்டபுள் ஹைப்பர் பேரிக் சாம்பர் அப்படின்னு சொல்லிட்டு இது பலூன் மாதிரி இப்போ காற்று வச்சு ஊதி அது ஒரு ஒரு பலூன் மாதிரி விரிவடையுது இந்த சாம்பர் குளார போய் படுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ கீழ் கடல் மட்டத்தில் கீழே இருக்கும்போது நம்மளுக்கு அளவுக்கு ஆக்சிஜன் இருந்துச்சோ நம்ம உடம்புக்குள்ள எந்த அளவுக்கு ப்ரெஷர் இருந்துச்சோ அதே அளவு ப்ரெஷர் வந்து நம்மளுக்கு இந்த சாம்பர் சேம்பருக்குள்ளே போய் படுத்துக்கும்போது போது கிடைக்கும் இதுவும் ஒரு உயிர்காக்கும் இடம் ஒரு சாதனம்னு சொல்லலாம் ஒரு மருத்துவ உபயோகம் உள்ள சாதனம் இதில் வந்து ஆக்சிஜன் இருந்தால் ஆக்சிஜனும் கொடுக்கலாம் ஆக்சிஜன் இல்லாமல் இதுக்குள்ளே உயிர் வாழ முடியும் இது வந்து இப்போ கையிலே தூக்கிட்டு போயிடலாம் பம்ப் வச்சு அடித்து உள்ளார அவங்கள படுக்க வச்சு பேஷண்ட்டை படுக்க வச்சு காப்பாற்றிடலாம் இது ஒரு காம்ப்ளிகேஷன் ஹை ஆல்டிடியூட் செரிபிரல் எடிமா இம்மிடியேட்டாக ஆளை கொண்டுடும் பார்த்துக்கணும் இன்னொன்று வந்து இப்போ கீழே இறங்கும்போது வரும் இது செரிபிரல் எடிமா மூளை வீங்குதல் ரொம்ப காமன் ஹை ஆல்டிடியூட் பல்மனறி அடிமான்னு சொல்லிட்டு நுரையீரல் வீங்குதல் நடக்கும் இது கொஞ்சம் கம்மி தான் செரிபுரல் அடிமா மூளை வீங்குதலோட கம்பேர் பண்ணும்போது நுரையீரல் வீங்குதல் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மி தான் பு பொதுவாக இது இறங்கும் போது நடக்கும் வேகமாக இறங்கும் போது நடக்கும் இருமல் வரும் இருமலும் போது நீங்கள் இருக்கக்கூடிய அந்த சளி அப்படிங்கிறது பிங்க் நிறத்தில் அதாவது ரோஸ் நிறத்தில் நுரைத்து அந்த சளி வந்துச்சுன்னா உங்கள் நுரையீரல் வீங்கி இருக்குன்னு அர்த்தம் ரோஸ் நிறத்தில் நுரைத்து பிங்க் ஃப்ராத்தி ஸ்போட்டம் ரோஸ் நிறையத்தில் நுரைத்து சளி வந்துச்சுனா உங்கள் நுரையீரல் வீங்கிருக்குன்னு அர்த்தம் இதுவும் ஒரு டெட்லி ஒரு உயிர் உயிரை எடுக்கக்கூடிய ஒரு காம்ப்ளிகேஷன் காம்பிளிகேஷன் டெக்ஸமெசோன் அஸ்டோலமை இந்த மாதிரி நிறைய மருந்துகள் இருக்கு இது சரி பண்றதுக்கு என்ன நாங்கள் சில பேர் மலை ஏறுறாங்க அப்படின்னா இந்த மலை ஏறும்போது ட்ரெக்கிங் போறதுக்கு முன்னாடியே சில மருந்துகள் ஒரு ப்ரிவென்ஷனாக நான் சொன்னேன் இல்லையா ஃபிட்டாக இருக்கிறவங்களுக்கும் இந்த ப்ராப்ளம் வருங்கிறதுனால ஒரு ப்ரிவென்டிவ் மெஷராக மாத்திரைகள் இருக்குது இது உங்கள் டாக்டரோட ஆலோசனையோடு எடுக்கக்கூடிய மாத்திரைகள் ஒன்று வந்து அஸ்டத்தோலமைட் இது சல்ஃபா ட்ரக்கு சல்ஃபா அலர்ஜி இருக்கவங்க சாப்பிட முடியாது இன்னொன்று வந்து இது இது ஒரு ஸ்டீராய்டு நாற்பத்தி நாற்பத்தி எட்டு மணி நேரம் முன்னாடி இதை சாப்பிட்டுட்டு இந்த ஒரு மாத்தரையோட ப்ரிவென்ஷனை வச்சு நம்ம ரிஸ்க் தான் ஆனால் இருந்தாலுமே இந்த மாத்திரை இருந்துச்சுன்னா ஓரளவு சேஃப் இருந்தாலுமே இந்த வெளியங்கரி மலை மாதிரி ஒரு மலையிலையுமே இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுத்து பாருங்கள் ஒரு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பது மீட்டர் தான் இதோட அதிகபட்ச உயரம் இருந்தாலும் இங்கேயுமே இந்த பிரச்சனை இருக்குதுன்னா அதுக்கு காரணம் நம்ம மலை க கஷ்டப்பட்டு ஸ்ட்ரெயின் பண்ணி ஏறுறது வேகமாக ஏறுவது பிரச்சனைகளோடு ஏறுறது இப்போது ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளோ ஏறுறோம் அப்படிங்கிறதே ஒரு கணக்கு இருக்குங்க இப்போ நம்ம இந்த ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பது மீட்டர் மலையெல்லாம் இருக்கும்போது ஒரு நூறு ஒரு மணி நேரத்துக்கே நூறு மீட்டர் அல்லது நூற்றம்பது மீட்டர் தான் ஏறணும் அப்படிங்கிற ஒரு கணக்கீடு இருக்கு இன்னும் மூவாயிரம் மீட்டர்லாம் தாண்டிட்டோம்னு வைங்க மலை ஏறுதல் பொறுத்த வரைக்கும் மூவாயிரம் மீட்டர் தாண்டிட்டோம்னா ஒரு நாளைக்கு நானூறு மீட்டருக்கு மேலே ஏறவே கூடாது ஒரு நாளைக்கு நானூறு மீட்டர் இன்னும் மேலே மேலே போக எவரெஸ்ட் பேஸ் கேம்ப் ஐ மீட்டர் அதெல்லாம் போக போக ஒரு நாளைக்கே கொஞ்ச நேரம்தான் தான் ஏறுவாங்க இன்ஃபேக்ட் பேஸ் கேம்ப் ட்ரெக்கிங்லாம் எப்படி இருக்குன்னா ஏறுவாங்க பகல் நேரத்தில் ஏறுவாங்க ஏறிட்டு கொஞ்சம் கீழே இறங்கி வந்து தூங்குவாங்க தூங்குறதுக்கு நைட்டு தூங்குறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் தூரம் மேலே ஏறிட்டு திருப்பி இறங்கி வந்து தூங்கிட்டு மறுபடியும் ஏறுவாங்க பயங்கர ரிஸ்கியான ப்ரொசீஜர் ஏன்னா உங்கள் உடம்பை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி விடுறதுக்காக இந்த இந்த டெக்னிக்கை மேலே ஏறிட்டு திருப்பி கீழே இறங்கி வந்து தூங்கிட்டு திருப்பி மேலே ஏறுறது கொஞ்சம் தூரம் ரொம்ப இல்லை ஸோ இந்த மாதிரி டெக்னிக்லாம் இருக்குது இதெல்லாம் ரொம்ப ஹை ஹை லெவல் ட்ரெக்கிங் போகும்போது இது எல்லாருக்கும் ஒரு புரிதல் அவேர்னஸ் உருவாக்குங்கிறதுக்காக இந்த டீட்டெயிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்போ சரி இப்போ நீங்கள் கேட்கலாம் சார் ஊட்டி கொடைக்கானல் எல்லாம் வந்து வெள்ளியங்கிரி மலையோட ஹைட்டான மலையாச்சு அதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட இப்போ ஊட்டி வந்து ரெண்டாயிரத்தி நானூறு மீட்டர் ஹைட்டு கொடைக்கானல் வந்து ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி மூணு மீட்டர் ஹைட்டு அப்போது நம்மளுக்கு இந்த ரிஸ்க்லாம் இருக்கா டாக்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து ட்ரெக்கிங்கை போகிறோம் வெள்ளியங்கிரி மலையில் தான் ஏ ஏறோம் மலை ஏறுறோம் ட்ரெக்கிங் மாதிரி நம்ம பாடியை ஸ்ட்ரெஸ்ஸுக்கு உள்ளாக்குறோம் அப்போ ஆக்சிஜன் தேவையை அதிகரிச்சுட்டே போகும் இதே வந்து ஊட்டி கொடுக்கல நம்ம பஸ்ஸில் போகிறோம் இல்லை காரில் போகிறோம் மேக்ஸிமம் காது அடைக்கும் காது கொங்கின்னு அடைக்கும் தலைவலிகள் லைட்டாக வரும் இதெல்லாம் வந்து அதாவது காது அடைக்கிறது நார்மலாக அந்த ஆல்டிடியூட் போகும்போது ப்ரெஷர் டிஃப்ரென்ஸில் அடைக்குதுன்னா இந்த தலைவலிகள் வருது அப்படின்னா அது அது ஒரு ஒரு மைல்டு ஃபார்ம் ஆஃப் மவுண்டன் சிக்னஸ் தான் ஹை ஆல்டிடியூட் மவுண்டன் சிக்னஸ் தான்ங்கிறத நான் வச்சுக்கோங்க இருந்தாலும் பெரிய அளவிலலாம் வராது இப்போ திருப்பதி மலை ஏறுறமே டாக்டர் அதனால் இந்த பிரச்சனை வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கேயும் வந்து ஏழு மலையானதான தரிசிக்க போகிறோம் அதனால் இந்த பிரச்சனை வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது திருப்பதி மலையோட உயரம் தொள்ளாயிரத்தி எண்பது மீட்டர் அதனால் அது அவ்வளோ பெரிய ஹைட் கிடையாது ஆக அடுத்த வாட்டி யாராவது வெளியங்கிரி மலை ஏற போகிறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்கக்கிட்ட நீங்கள் இதை எல்லாத்தையும் சொல்லுங்கள் அவங்க அவங்களுக்கு வந்து இதில் எதுவுமே தெரியாது எனக்கு தெரிஞ்சு பல பேருக்கு இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் இருக்குது மலை ஏறுறதுல இவ்வளோ ரிஸ்க் இருக்குது ட்ரெக்கிங் ஏறுறதுல இவ்வளோ ரிஸ்க் இருக்குங்கிறது பல பேருக்கு தெரிய வாய்ப்பு இல்லை உங்கள் மூலமாக அவங்க தெரிஞ்சுக்குவாங்க எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு கேட்டால் என் சேனலை பார்த்து சொல்கிறேன் ஸோ இது விளையாட்டுக்குரிய விஷயம் கிடையாது உண்மையிலேயே சீரியஸான ஒரு விஷயம் கண்டிப்பாக இது எல்லாேருக்கும் இந்த நாலேஜ் போய் சேரணும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மறுபடியும் இன்னொரு மருத்துவ தகவலோடு உங்களை மீட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்